மாவட்டத்துல அம்மாவாடி என்ற ஊர்ல 1899 பிறந்தாரு. பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசு. அவரோட அம்மா பெற்றோர் பெயர் வந்து பீமாபாய், அப்புறம் ராந்தி சாத்பாய். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு 14வது பிள்ளையாக பிறந்தாரு. இவர் வந்து உண்மையான பேர் வந்து பீமாராய் ராம்ஜி. இவர் பீம் என்ற வீரனாகவும் அறிவுடையவனாகவும் பொருள்படும். இவர் வந்து கல்வியில ரொம்ப மேம்பட்டு இருந்தார். அவர் வந்து இந்தியாவில் வழக்கறிஞராக இருந்தார். அவர் ஏழைகளுக்கு கட்டணமின்றி வாதாடி நீதிகளை பெற்றிருந்தார். அவர் சட்டம், சமுதாயம், பொருளாதாரம், வணிகம், சமுதாயம், கல்வி என அனைத்து துறைகளிலும் மேம்பட்டிருந்தார். அவர் வந்து ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் படிக்கிறதுக்கே செலவழித்தார். நூலகம் திறக்கிறப்ப முதலாளாகவும் முடிகிறப்ப லாஸ்டாளாகவும் போனார். அதனால அவரோட கல்வி தான் இப்போ மேம்பட்டு இருக்கிறதுக்கு முக்கியமானதாக இருக்குது. அவர் விடுதலைக்காக ரொம்ப பாடுபட்டார். அவர் வந்து இந்திய ஆங்கிலேயர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டவர் இந்தியர்கள் அல்ல, எங்களுக்கு முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்று அவர் தன் பேச்சியுடன் முன்மொழித்தார். அவர் 1830 வட்டமேதை மாநாடு நடந்தபோது அவர் அதில் கலந்து கொண்டார். அதில் மேலும் எங்களுக்கு முழுமையாக அணுக வேண்டும், எங்களுக்கு மக்களாட்சி அரசியல் எழுத வேண்டும், அப்பொழுதுதான் மக்களின் குறைகள் எங்களுக்கு முழுமையாக தீரும் என்று அவர் முன்மொழித்தார். அவர் அது மட்டுமின்றி விடுதலைக்கு பிறகு அவர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் ஒருவரே சட்டங்களை எழுதி 1950 ஜனவரி 26 சட்ட ஒழுங்கினை இயற்றினார். இவர் மனிதனுக்கு கல்வி நம்பிக்கை உழைப்பு மூன்றும் தேவைப்படுவது. அந்த மூன்றும் இல்லாதவன் மிருகத்தனம் என்று அவர் கூறினார். அவர் மக்களின் மேம்பாட்டுக்காக கல்விக்காக 1946 ஒரு மக்கள் கல்வி கழகத்தை ஒன்று உருவாக்கினார். அவர் சொந்த உழைப்பால் மற்றொன்று சத்ரசிதத்தின் கல்வி நிறுவனத்தை பல பேர்கள் பங்காற்றுகின்றனர். இவர் நிறைய பட்டங்கள் பெற்றிருக்காரு. இவர் வந்து உலக தலைவர்களில் ஒருவராக திகழ்கிறாரு. அது இல்லாம அவர் இந்தியாவின் தலை சிறந்த விருந்தான பாரத ரத்ன விருந்தை வச்சிருக்கிறாரு. இவர் எல்லா மக்களும் சாதி நன்மையையும் மகிழ்ச்சியையும் சாதி என்கிற நோய் வந்து நம்மளை துன்புறுத்துது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லி சாதி கலையறதுக்காக அவர் பாடுபட்டிருக்காரு. அவனால தான் சாதி என்கிற பாறையானது சிறு சிறிதா உடஞ்சிக்கிட்டே வருது. அது மாதிரி அவருடைய மேம்பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு.